இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னென்னு நமக்கு தெரியும். இதுக்கு முந்தின வீடியோவில் அதான் பார்த்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் லோடிங்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். சேம் கன்ஸ்ட்ரக்டர் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்னு நமக்கு தெரியுமா? தெரியும். எப்போ கால் ஆகும்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கால் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற சந்தேகம் என்ன? இது ஆப்ஜெக்ட் தானே, அப்போ இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று கால் ஆகிருக்கணுமே. அப்படி நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லையே. நான் கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் பண்ணேன், கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் பண்ணேன், இதெல்லாம் பண்ணும்போது நான் ஆப்ஜெக்டை அங்கங்கே க்ரியேட் பண்ணிட்டு தானே இருந்தேன். அப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டரோட ப்ராப்பர்ட்டியே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் கெட் கால்டு ஆட்டோமேட்டிக்கலி வென் த ஆப்ஜெக்ட் இஸ் க்ரியேட்டட் அப்படிங்கிறதா நம்ம படிச்சிருக்கோம். எல்லாரும் அப்படி தான் எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம ப்ரூஃபும் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு போட்டால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடும். ஆனால் அப்போ இங்கே ஏன் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகலை அப்படின்னா, டீஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்கும். டீஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்விசிபிளாக இருக்கும். அப்போ டீஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஏன் இன்விசிபிளாக இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு எங்கேருந்து ஆன்சர் வரணும்னா, கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ் என்ன, கன்ஸ்ட்ரக்டருடைய பயன் என்ன, எதுக்கு பயன்படுது கன்ஸ்ட்ரக்டர், எதை இனிஷியலைஸ், ஸ்டாட்டிக் வேரியபிளையா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளையா? இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தானே கன்ஸ்ட்ரக்டர் பயன்படுது. இன்ஸ்டன்ஸுக்கு இங்கே வேரியபிள் கொடுத்து, இது தானே இன்ஸ்டன்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் தானே, இது தானே இன்ஸ்டன்ஸ். அப்போ இந்த இன்ஸ்டன்ஸை இனிஷியலைஸ், இந்த இன்ஸ்டன்ஸுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கல. அப்புறம் எதுக்காக கன்ஸ்ட்ரக்டரை வெளிப்படையாக காமிக்கணும்? அப்போது டீஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் விசிபிளாக இருக்கணுங்கிற தேவையே இல்லை. ஆ, அதெல்லாம் இல்லை, நான் அதை பார்த்தே தீரணும், நீங்கள் டீஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை காமிங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா, இப்படி எழுதுனா தப்பு இல்லை. பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் எந்த நேமில் இருக்கும்? கிளாஸ் நேம்லேயே இருக்கும். இங்கே கிளாஸ் நேம் என்ன? கஸ்டமர். கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டன் டேட்டா டைப் உண்டா? இல்லை. கன்ஸ்ட்ரக்டர் இங்கே எத்தனை ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை தானே இங்கே போட்டிருப்போம். இங்கே ஆர்குமெண்ட் இருக்கா? இல்லை. அப்போ இங்கேயும் தேவையில்லை. இப்படி கொடுத்துட்டு இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் ஹாய் அப்படின்னு இங்கே கூப்பிடுறேன். இப்படி வச்சுக்கிடுவோம். இப்போது அன்பு டாட் அப்ளை அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிடுவோம். இப்போ அப்ளைன்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ண சொல்லி கேட்குமா? அப்போது ப்ரைவேட் வாய்ட் அன்பு, ப்ரைவேட் வாய்ட் அப்ளை அப்படின்னு எழுதிக்கிடலாமா? இப்படி எழுதுகிற இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், சும்மா நான் வந்து இப்போ அப்ளைன்னே எழுதி வச்சுக்கிடுறேன். இப்படி கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு எது ஹாய் பிரிண்ட் ஆகுமா, அப்ளை பிரிண்ட் ஆகுமா? ஹாய் தான் பிரிண்ட் ஆகும். ஏன் ஹாய் பிரிண்ட் ஆகுது? கன்ஸ்ட்ரக்டர் வில் கெட் கால்டு ஆட்டோமேட்டிக்கலி வென் த ஆப்ஜெக்ட் இஸ் க்ரியேட்டட். அந்த ஆப்ஜெக்ட் ஜீரோ ஆர்குமெண்ட்டாக ஒன் ஆர்குமெண்ட்டாங்கிறது கவலை இல்லை. ஒன் ஆர்குமெண்ட்டாக இருந்தால் வெளிப்படையாக ஒன் ஆர்குமெண்ட், ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்துட்டாலே என்ன அர்த்தம்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ கன்ஸ்ட்ரக்டரை உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை வெளியில் கொண்டு வந்து உட்கார வச்சு தான் ஆகணும். ஆனால் ஆர்குமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் வெளிப்படையாக இருக்கணுங்கிற தேவை இல்லை. அதனால தான் டீஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வில் பி விசிபிள் இன்விசிபிள் ஆல்வேஸ். டீஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கண்ணுக்கு தெரியாது. தேவை நீங்கள் இல்லை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி எழுதினாலும் தப்பில்லை. இது புரியுதா? ஆனால் ஒன்றே ஒன்று, டீஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை தான் நீங்கள் வெளியில் எடுத்து ஓவர்லோட் பண்ணிடுறீங்க. இப்போ நான் இந்த இடத்துல நம்பர் ஃபைவ்னு கொடுத்துட்டேன்னா, இங்கே நம்பர் ஃபைவ்னு கொடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேணும், இன்ட் ஐன்னு கொடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேணும், கரெக்டா? இப்போ போய் நான் கஸ்டமர் செல்வம் தானே க்ரியேட் பண்ணேன் முன்னாடி. ஆப்ஜெக்ட் கஸ்டமர் செல்வம் ஈக்குவல்ஸ் டு நியூ கஸ்டமர் அப்படின்னு கொடுத்தேன்னா, இந்த ஆப்ஜெக்டுக்கு இப்போது கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. ஏன்னா இருந்த கன்ஸ்ட்ரக்டரை தான் ஓவர்லோட் பண்ணிட்டீங்களே. அப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா? இல்லை. இப்போ எரர் காமிக்கும், க்ரியேட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கேட்கும். அப்போது இதில் எத்தனை ஆர்குமெண்ட் இருக்குது? ஜீரோ ஆர்குமெண்ட், இல்லை நோ ஆர்குமெண்ட். அப்போ நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிடணும். அதை ஓவர்லோட் பண்ணிட்டீங்க, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை ஓவர்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமும் அதை எக்ஸ்பிளிசிட்டாக க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓவர்லோட் பண்ணலை வெறுமனே இருக்குது அப்படின்னா அது இன்விசிபிளாக இருக்கும். அது இன்விசிபிளாக இருக்கிறது நியாயம்தான் அப்படிங்கிறது கரெக்டாக கரெக்டு தான். ஏன்னா அது அதோடய வேலையே இனிஷியலைஸ் பண்ணுறது. இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லை, அது விசிபிளாக இருந்து என்ன பண்ண போகுது?
அதனால தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை இன்விசிபிளாக வச்சுருக்காங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் பி கிரியேட்டட் ஆல்வேஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் ஜீரோவாக இருந்தால் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்விசிபிளாக இருக்கும். நான் இதில் வேறு ஏதாவது ஆர்குமெண்ட்டை மாற்றிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணிக்கணும். இது புரியுதா? அப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஏன் இன்விசிபிளாக இருக்குது அப்படிங்கிறது புரியுதா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணுமே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அப்படிங்கிறது புரியுதா? அவ்வளோ.